ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஃப்என் க்ரியேஷன். நம்ம சேனலோட நேயர்களும் எப்படி இருக்கிறீங்க? இன்னொரு வீடியோவில் உங்களையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, ஏற்கனவே வந்து இடம்பெற்று முடிந்த ஃபீஃபா உதைப்பந்தாட்ட உலகக்கிண்ண சுற்றுப்போட்டியை பற்றி நிறைய வீடியோ வந்து நாங்கள் ஏற்கனவே போட்டிருந்தோம் நம்மளோட சேனலில். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ வந்து ஃபீஃபா முடிஞ்சாச்சு. ஃபீஃபாவில் வந்து நாங்கள் வாலண்டியராக பங்கு பெற்றிருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து வாலண்டியர்ன்றா என்ன, ஏன் இவங்க வாலண்டியராக போய் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க வாலண்டியர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து அது தொடர்பான நிறைய டவுட் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அது மட்டுமே இல்லாமல் வாலண்டியர் காலப்பகுதியில் வந்து எங்களுக்கு நிறைய அன்பளிப்புகள் வந்து ஃபீஃபா மூலமாக கிடைக்க பெற்றிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து வாலண்டியரை பற்றி உங்களுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்கறதோடு நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பளிப்புகளை வந்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் வந்து நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கடா, நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொருத்தரோட பகிர்ந்து கொள்ளணும்னு நீங்கள் விரும்பினா கண்டிப்பாக ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இடம்பெற்று முடிந்த ஃபீஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டியில் வந்து நாங்கள் வாலண்டியராக அப்ளை பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 100,000 மேலே, அதாவது 100,000 பேருக்கு மேலே வந்து வாலண்டியருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட இன்டர்வியூ வச்சு வந்து 20,000 பேரை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 20,000 பேரில் வந்து நாமளும் ஒருத்தர் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ இந்த 20,000 வாலண்டியர்ஸுமே வந்து இதில் வந்து இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸ், அதாவது சர்வதேசத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக இன்டர்வியூ மூலமாக பங்கு பற்றி கலந்து கொண்டவங்களும் இருக்கிறாங்க. அதே போல் கத்தாரில் வசிக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸுமே வந்து இதில் வாலண்டியர்ஸாக பங்கு பற்றியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய நண்பர் குழாமில் கூட வந்து 4-5 பேர் நம்மளுடைய குரூப்லேயே வந்து வாலண்டியர்ஸாக நாங்கள் பங்கு பற்றியிருந்தோம். ஸோ இந்த வாலண்டியருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நாம முன் வந்து இலவசமாக சில சேவைகளை செய்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வாலண்டியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபீஃபாவுடைய வாலண்டியர்ஸுக்கு வந்து எந்தவித ஊதியமுமே கிடையாது, எந்தவித சம்பளமோ பணமாகவோ பொருளாகவோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நாம் வந்து அதை இலவசமாக அவங்களுக்கு ஒரு சேவையை செஞ்சு கொடுப்போம், பதிலுக்கு வந்து அவங்க வந்து நமக்கு இந்த சேவை முடிவற்றதன் பின்னர் வந்து நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. 2 சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஹோஸ்ட் கண்ட்ரி, அதாவது அதாவது ஃபீஃபாவை நடத்திய நாட்டினுடைய, அதாவது ஷேக் தமீம், கத்தாருடைய அமீர் ஷேக் தமீமுடைய கையொப்பமிடப்பட்ட ஒரு சான்றிதழ் கொடுத்துருந்தாங்க. அதே போன்று வந்து ஃபீஃபாவிட்டிருந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணதுக்கான இன்னொரு சான்றிதழும் எங்களுக்கு வந்திருந்துச்சு. ஸோ 2 சான்றிதழ் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அது தவிர வேறு எந்த ஊதியமுமே வந்து அவங்க டிரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ வாலண்டியராக ஒர்க் பண்ணுறவங்க அணிவதற்காக அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு அதற்கான யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம முந்தைய வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிவீல் செஞ்சுருந்தோம், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த யூனிஃபார்ம் தவிர்ந்து, இந்த சர்டிஃபிகேட் தவிர்ந்து, இடைப்பட்ட கால பகுதியில் வந்து நாங்கள் வாலண்டியராக ஒர்க் பண்ணும் பொழுது எங்களுக்கு வந்து நிறைய குட்டி 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 அன்பளிப்புகள் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு ஞாபக சின்னமாக வந்து எங்களிடம், அதாவது வாழ்க்கை முழுக்க காலம் முழுக்க எங்களிடம் வந்து ஒரு ஞாபக சின்னமாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி அன்பளிப்புகளை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபீஃபாவுடைய அந்த லோகோ, அதாவது சின்னத்தை பொறித்த அனுமதி பெற்ற லைசன்ஸ் ப்ரொடக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து விற்றுட்ருக்குறாங்க. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ஃபீஃபாவுடைய கீச்செயினாக இருக்கட்டும், லோகோவாக இருக்கட்டும், கெப்பாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு ட்ரிங்க் பாட்டில், வாட்டர் ஃப்ளாஸ்க் பாட்டில், அதே போன்று கப் அண்ட் சோசர், அது மாதிரி எக்கச்சக்கமான ப்ரொடக்டை வந்து சந்தையில் வந்து ஃபீஃபா ஸ்டோர்லையுமே கூட வந்து அதை விற்றுட்ருக்குறாங்க. ரொம்பவே ஹை ப்ரைஸுக்கு வந்து அதை விற்றுட்ருக்குறாங்க. ஸோ அதோட அந்த ஃபீஃபா லோகோ பொறிக்கப்பட்டதுனாலே வந்து அது அந்த பொருளுக்கான விலை வந்து ஹை ப்ரைஸாக, அதாவது உயர்ந்த விலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து அதிலிருந்து சில பொருட்களை வந்து ஃபீஃபாவுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட ஞாபகார்த்தமான சில பொருட்களை வந்து வாலண்டியர்ஸான எங்களுக்கு மட்டும் இலவசமாக கொடுத்துருந்தாங்க. இது தவிர்ந்து நாங்கள் வாலண்டியராக எங்களுடைய வேலைக்கு செல்கின்ற நாட்களில் பகல் நேரமாக இருந்தால் பகல் உணவும், அதாவது இரவு நேரமாக அந்தி நேரமாக இருந்தால் எங்களுக்கு வந்து இரவு உணவுமே வந்து இலவசமாக ஃபீஃபாவில் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க.
இதுதான் வந்து அவங்க எங்களுக்கு இலவசமாக கொடுத்ததுன்னு சொல்கிறதே தவிர வேறு காசாகவோ பணமாகவோ வந்து அவங்க எதுவுமே எங்களுக்கு கொடுக்கலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஃபீஃபாவுடைய காலப்பகுதியில் வந்து கிடைச்ச அன்பளிப்புகள் அத்தனையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு தான் நான் வந்திருக்கேன். வாங்க, என்னென்ன சாமான் வந்து எனக்கு அன்பளிப்பாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துருவோம். ஓகே, ஃபீஃபாவில் வந்து நாங்கள் குறைந்தபட்சம் வந்து ஒவ்வொருத்தரும் 10 ஷிஃப்ட்கள் 10 நாட்கள் வந்து வேலையை பணிபுரிந்து கொடுத்துருக்க வேண்டும். நானுமே வந்து 10 நாட்கள் பணிபுரிந்து கொடுத்திருந்தேன். வேலைக்கு போயிட்டுருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் வந்து திடீரென்று ஒரு நாள் வந்து எங்களுக்கு ஒரு ஹைக்கிங் பேக், அதாவது ஒரு பேக் வந்து கொடுத்துருந்தாங்க அன்பளிப்பாக. வந்து ஏற்கனவே வாலண்டியரோட யூனிஃபார்ம் கொடுக்குற டைமில் வந்து எங்களுக்கு ஒரு சைட் பேக் கொடுத்துருந்தாங்க, அதை நான் முந்தைய வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு பேக் கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு சைஸ் ஓட வந்து இந்த பேக் இருக்குது. இதுவுமே வந்து அடிடாஸோட பிராண்டு தான். இந்த பேக்குக்குள்ளே வந்து ஏராளமான பொருட்களை வந்து நீங்கள் வச்சு சுமக்கேலும் நல்ல சைஸுக்கு வந்து இதில் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து இருக்குது, அண்ட் ரெண்டு சைடுக்கும் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கக்கூடிய மாதிரி ஸ்பேஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அண்ட் ப்ளஸ் இதில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப பிரயோஜனமான ஒரு பேக், வந்து நல்ல சைஸ். ஸோ இந்த பேக்கை வந்து இலவசமாக எங்களுக்கு கொடுத்தாங்க. திடீரென்று ஒரு நாள் இடையில் எங்களுக்கு வந்து இந்த பேக்கை வந்து கலெக்ட் பண்ண சொல்லி ஒரு இமெயில் வந்துருந்துச்சு. ஸோ இந்த பேக் வந்து உண்மையிலேயே ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம் என்று சொல்லி சொல்ல முடியும், முதலாவது விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து வாலண்டியர் சென்டருக்கு போன நேரம் வந்து எங்களுக்கு ஒரு பாட்டில் கொடுத்துருந்தாங்க, ஃபீஃபாவுடைய லோகோ பொறிக்கப்பட்ட ஒரு பாட்டில் தான் அதுவுமே வந்து. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க் அல்லது ஹாட் அண்ட் கூல் ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணேலும், ஸோ வந்து இதில் நிறைய ஏராளமான டிசைன், ஏராளமான கலர்கள் வந்து இந்த பாட்டில்ஸில் இருக்குது. ஒவ்வொருத்தரோட சான்ஸுக்கு ஒவ்வொரு பாட்டில் வரும். ஸோ இதில் வந்து ஃபீஃபா அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து உங்களுக்கு இதில் இது செஞ்சுருக்கிறாங்க, உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வடிவான ஒரு பாட்டில், ஸ்டீல் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டாக நாங்கள் வாலண்டியர் ஹப்புக்கு போன நேரம் வந்து எங்களுக்கு இதை கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து முதலாவது விஷயம், முதலாவது கிஃப்ட்டு. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு பாட்டில் கொடுத்துருந்தாங்க, இது ஒரு ரப்பர். இதுவுமே வந்து ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி தான், ஃப்ளாஸ்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு வாட்டர் பாட்டில்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து ரப்பரால் செய்யப்பட்ட சிலிக்கோன் ரப்பரால் வந்து செய்யப்பட்டது. இதுலேயும் ஃபீஃபாவுடைய சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி இழுக்க முடியும். ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டில். ஸோ இதில் ஒரு ஹேங்கிங் இருக்குது. ஸோ வேலை முடிஞ்ச பிறகு இதை ப்ரெஸ் பண்ணி வச்சிடலும். ஸோ ஒரு ஒரு காம்பேக்ட் சைஸில் இதை கொண்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கொள்கிற மாதிரி இருக்கும். இந்த பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, இது வந்து ரெண்டாவது. ஸோ ரெண்டு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து ஒரு வாலண்டியர் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது நாங்கள் வாலண்டியர் வேலைக்கு போகும்போது எங்களுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய விஷயம் ஃபஸ்ட்டுக்கே வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க, இது டைரி அல்ல, ஒரு நோட் புக் மாதிரி. ஸோ வந்து வேர்ல்ட் கப்பை பற்றியும், கத்தாருக்கு வேர்ல்ட் கப் கிடைச்சது தொடர்பாக, அதே போன்று டீம் ஒர்க்கு, அதே போல் நம்மளோட கத்தாரோட ஸ்டேடியம்ஸ் தொடர்பான டீட்டெயில்ஸ் வந்து எல்லா ஸ்டேடியம்ஸும் இதில் இருக்குது. ஸோ அது தொடர்பான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அதே போன்று வாலண்டியர் சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கலாம், 20,000 வாலண்டியர்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. 2,500 வாலண்டியர்ஸ் அட் த வேர்ல்ட் கப் ஃபைனலில் இருப்பாங்க, 2,500 பேர் ஃபைனலில் மட்டும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து பின்னுக்கு வந்து குறிப்பிட்ட சில பேஜஸ் வந்து எங்களுக்கு நோட் புக் மாதிரி பிளாங்காக விட்டுருந்தாங்க, எங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி. அது நோட் புக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி, நாம் பெருசாக அது யூஸ் பண்ணக்கூடிய தேவை நமக்கு ஏற்படலை. ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணலை, அது அப்படியே இருக்குது, ஞாபகார்த்தமாக அது அப்படியே இருக்கும். அடுத்தது வந்து ஒரு கீடெக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கீடெக் வந்து ஃபீஃபாவுடைய லோகோ மற்றும் ஃபீஃபாவுடைய அந்த ட்ரோஃபியை வந்து அப்படியே சின்னதாக செஞ்சுருந்தாங்க, ட்ரோஃபியோட ஷேப்பில் வந்து இந்த கீடெக் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த கீடெக்கை வந்து நமக்கு அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து. இது ஒரு அன்பளிப்பு.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அஞ்சாவது ஷிஃப்ட்டு போகிற நேரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு போல் கொடுத்துருந்தாங்க, ஃபீஃபாவுடைய அதே மாதிரி போல் வந்து, பட் பிளாக் கலரில் வந்து ஒரு ஃபுட்பால், குட்டி ஃபுட்பால் வந்து ஃபீஃபாவுடைய லோகோ பதித்த மாதிரி அந்த போலையும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த போல் வந்து கூட ஃபீஃபாவுடைய ஸ்டோரில் வந்து காசு கொடுத்து வாங்கியிலும் கருப்பும் இருக்குது, கலர்ஸும் இருக்குது, பட் நல்ல ஹை ப்ரைஸ் அதோட ப்ரைஸ் வந்து. ஸோ இதை வந்து எங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு அன்பளிப்புன்னு சொல்லி சொல்ல வேண்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கிடையாது. ஸோ இது வந்து வொலண்டியரோட ஒரு என்ன சொல்கிறது, வொலண்டியர்ஸோட ஷிஃப்ட்டுக்கு நாங்கள் வேலைக்கு போகும்போது ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பெட்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பெட்ச் எல்லாத்தையும் வந்து இந்த ஃப்ரேமில் வந்து ஒவ்வொரு பெட்சாக செட் பண்ணி வைக்கலும். ஸோ இதில் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேடியத்தோட பேர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெட்ச் வந்து இதுதான். 8 ஷிஃப்ட்டுக்கு வந்து 8 பெட்ச் கொடுத்தாங்க. கத்தாரில் வந்து டோட்டலாக ஃபீஃபா நடைபெற்றது வந்து 8 ஸ்டேடியம்களில் நடைபெற்றுச்சு. ஸோ அந்த வகையில் வந்து ஒவ்வொரு ஸ்டேடியமோட லோகோ அண்டு பேரை பதித்த மாதிரி ஒவ்வொரு பெட்சை வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 8 பெட்சையும் பதித்த மாதிரி, அதாவது 8 ஸ்டேடியத்தோட பேர் பதித்த மாதிரி லோகோ, அதாவது ஸ்டேடியத்தோட பிளான் வியூவை வந்து பதித்த மாதிரி ஒவ்வொரு பெட்ச் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த எல்லா 8 பெட்சையுமே வந்து நாங்கள் என்ன செய்யலுமெண்டா, இந்த ஃப்ரேமில் வந்து அந்த பேர் வந்து அதில் அடிச்சிருக்கிறாங்க. அல் துமாமா ஸ்டேடியம், அல் ஜனூப் ஸ்டேடியம், அஹமத் பின் அலி ஸ்டேடியம், எடுக்கேஷன் சிட்டி ஸ்டேடியம், ஸ்டேடியம் 974 அப்படின்னு சொல்கிற ஸ்டேடியம், அல் பைத் ஸ்டேடியம் அல்கூரில் அமைஞ்சிருக்கக்கூடியது, அடுத்தது லுசேலி ஸ்டேடியம், இதில் தான் ஃபைனல் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹலீஃபா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், இந்த 8 ஸ்டேடியமோட பெட்சை வந்து நாங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணி இதில் மெக்னெட் மூலமாக அதை வந்து ஒட்டையிலும் ஒட்டிட்டு வந்து இதை வந்து எங்களோட வீட்டில் ஷோகேஸில் ஒரு ஞாபகார்த்த பொருளாக இதை அப்படி நிப்பாட்டி வைக்கலும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி இதை கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு பொருத்தான விஷயம். ஸோ இதோட பெட்சை வந்து எப்படி கொடுத்தாங்கலண்டா, ஸோ சில பேர் வந்து வொலண்டியராக போகணுமெண்டு அப்ளை பண்ணியிருந்தாலுமே கூட தொடர்ந்து வேலைக்கு போக மாட்டாங்க, ஏன்னா இலவசமாக செஞ்சு கொடுக்குற வேலை, யாராலையும் எங்களை புஷ் பண்ண இல்லாது அப்படிங்கிறதுனால. ஸோ இவங்க வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த 8 பெட்சையுமே வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு போகும் பொழுது ஒவ்வொரு பெட்சாக கொடுத்து வந்தாங்க. ஸோ மொத்தமாக 8 பெட் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த 8 ஷிஃப்ட்டு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த 8 பெட்ச் வந்து கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஃபைனல் ஷிஃப்ட் முடிவடையும் பொழுது, அதாவது என்னுடைய 10 ஷிஃப்ட்டை நான் முடித்த பிறகு வந்து இறுதியாக வந்து எனக்கு 2 முக்கியமான கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க எல்லோருக்குமே வந்து. அதாவது 10வதுன்னு கிடையாது, 10க்கு மேற்பட்ட ஷிஃப்ட் செஞ்சிருந்தாலும் சரி, கடைசியாக தன்னுடைய ஷிஃப்ட் ஒருத்தர் எப்போ முடிக்கிறாரோ தன்னுடைய வேலையை, 30 நாட்கள் ஃபீஃபாவில் வந்து 30வது நாள் முடித்தாலும் சரி, 25வது நாள் முடித்தாலும் சரி, அவர் முடிக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருந்தாங்க, ஃபீஃபாவுடைய லோகோ பதிக்கப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காஸ்ட்லியான ஒரு வாட்ச். ஸோ இது வந்து உண்மையிலேயே நாங்கள் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்தாங்க, பட் எங்களை வந்து உண்மையிலேயே திருப்திப்படுத்தக்கூடிய, அதாவது நாம் செஞ்சதுக்கு அவங்க நன்றி கடன் நல்லாவே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ தான் நானே இந்த ஸ்மார்ட் வாட்சை பிரித்து பார்க்குறேன். இது வந்து மேக்னெட்டிக் சார்ஜர் இருக்குது, இதில் சார்ஜர் யூஎஸ்பி சார்ஜரோட கூட ஒரு வாட்சும் ஒரு கேட்டலாகும் இருக்குது. G2S2 ஸ்மார்ட் வாட்ச் ஆப்ரேஷன் மெனுவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதே போல் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து ஃபீஃபாவுக்காகவே வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஆன் பண்ணும்பொழுது ஃபீஃபா அப்படின்னு சொல்லி சொல்லி உழுவுது, அதாவது ஃபீஃபா வேர்ல்ட் கப் கத்தார் 2022 அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. ஸோ இந்த வாட்ச் வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் தவிர்த்து எங்களுக்கு இன்னொரு பாக்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் காயின்ஸ், இது வந்து ஃபீஃபா ஸ்டோர்லேயுமே வந்து விற்க வச்சுருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அரபுலேயும் வந்து அதில் எழுதியிருக்கிறாங்க. அது தவிர்த்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 8 காயின்ஸ் இருக்குது, ஃபீஃபாவோட காயின்ஸ் வந்து. இதுவுமே வந்து நாங்கள் டிசைனுக்கு வந்து, அதாவது வந்து ஒரு அழகுக்கு ஒரு ஞாபகார்த்த பொருளாக வந்து, இது ஏன் 8 கொடுத்தாங்கன்னு தெரியலை, 8 ஸ்டேடியம் இருக்கிறதுனாலையோ தெரியலை, பட் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான காயின்ஸ் வந்து. இதில் சில்வர் காயின்ஸும் இருக்குது மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு, அதே போன்று கோல்டு காயின்ஸும் இருக்குது. ஸோ இந்த கோல்டு காயின்ஸில் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் கத்தார் 2022 தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த வசனத்தை வந்து இதில் வந்து பொறிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ பார்க்கலும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனில் வந்து இதை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 8 காயின்ஸ் இருக்குது.
ஸோ இந்த 8 காயின்ஸையும் வந்து நாங்கள் ஷோகேஸில் கபர்டில் வந்து இது எங்களோட வீட்டில் வைக்கும்போது அது ஒரு அழகை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஞாபகார்த்தமான ஒரு கிஃப்ட் பாக்ஸ். ஸோ இது வந்து தன்னுடைய அத்தனை ஷிஃப்டை முடித்தவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஸ்மார்ட் வாட்சும் அதே போன்று இந்த காயின்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இறுதியாக கொடுக்கக்கூடிய ஃபீஃபா வாலண்டியர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய வேறு சில இடங்களில், அதாவது ஃபீஃபா தவிர்த்து ஃபீஃபாவுடைய நாட்களில் வந்து வேறு சில இடங்களில் வந்து ஒரு சில கிஃப்ட் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதை வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து கொரியன் எம்பசிக்கு போயிருந்தேன். கோர்னிச்சில் வந்து நிறைய நாடுகளோட எம்பசி வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அவங்களுடைய காரியாலயத்தை வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அந்த வகையில் வந்து ஒவ்வொரு எம்பசிக்குள்ளே போகும் பொழுதும் அவங்களோட எம்பசிலேருந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதே போன்று அவங்களுடைய நாட்டுக்கு போகிறது தொடர்பான விசாக்களை பெற்றுக்கொள்வது தொடர்பான தகவல்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் வந்து எங்களுக்கு வந்து சின்ன சின்ன கிஃப்ட்டும் வந்து அங்கே கொடுக்குறாங்க. ஸோ கொரியன் எம்பசிக்கு போன நேரம் கொரியாவோட எம்பசியில் வந்து ஒரு சில கிஃப்ட் எனக்கு கிடைச்சிச்சு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, ஒன்று வந்து ட்ராவல் நேம் டெக் அப்படின்னு சொல்லி நம்மளோட பேக்கில் அடிக்கக்கூடிய மாதிரி ஒரு ட்ராவல் நேம் டெக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பிரயோசனமானதொன்று. நம்மளுடைய பேரை வந்து அதில் எழுதி ஒரு நேம் டெக் மாதிரி நம்மளோட பேக்கில் வந்து அதை பின் பண்ணிடலும். இது ஒரு கிஃப்ட் எனக்கு கிடைச்சது கொரியன் எம்பசியில். இன்னொரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அதை பெக் பண்ணியிருக்கு, நான் உடச்சு காட்டுறேன். 7 மண்டை கெஸ் பண்ணுங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா கொரியன் மூவிஸில் உங்களுக்கு பார்க்கலும், ஈவன் சைனா மூவிஸில் கூட உங்களுக்கு பார்க்கலும், அவங்களோட ட்ரெடிஷ்னல் விசிறி ஒன்று வச்சுருப்பாங்க கையில் வந்து வீசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் விசிறி அது, அதாவது வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனில் வூடுனால் செய்யப்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் விசிறி. ஸோ அதை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிங் சிங் சாங் சிங் 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 சாங் அப்படின்னு சொல்லி நம்மளோட மூவிஸில், சைனா கொரியா போன்ற மூவிஸில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி விசிறிகளை யூஸ் பண்ணுறதவங்களுக்கு பார்க்கலும். ஸோ வந்து அதை வேலை முடிஞ்ச உடனே அப்படியே இருந்த மாதிரி அதை வந்து நாங்கள் மடித்து வச்சிடலும். ஸோ இதுவுமே வந்து ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாண்டா ஒரு குட்டி பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க லேடிஸ் அல்லது சின்னவங்களுக்கு, சின்ன பேபிஸுக்கு வந்து இந்த பர்ஸை கொடுக்கலும். ஸோ அடுத்தது பார்த்தீங்களாண்டா இன்னொரு பேக் கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு எனக்கே தெரியலை, இன்னும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வடிவாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் டிசைன் போடப்பட்ட பேப்பர்லேயே வந்து அதை பேக் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் என்னென்று பார்ப்போம். ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு உள்ளே, ரொம்ப வெயிட் இல்லை. என்னத்தை வச்சுருக்கிறாங்களோ தெரியல. ஒரு டவல் வச்சுருக்கிறாங்க, சின்ன ஹேண்ட் டவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கை துடைக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன டவல் வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் வந்து விசிட் ஜொலான் நமாதே இயர் 2022-2023 அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணி அதில் ஒரு டிசைனும் கீறியிருக்கிறாங்க. வடிவான ஒரு கப் போட்ட மாதிரி ஒரு டிசைன் ஒன்று கீறியிருக்கிறாங்க, ஒரு வெள்ளை கலர் டவல். இதே போல் நாம் அமெரிக்கன் எம்பசி அதாவது யூஎஸ் எம்பசிக்கு போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்களா நிறைய கிஃப்ட் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க, அது வந்து எனக்கு கிடைக்கல. நான் போன நேரம் வந்து அவங்களோட யூஎஸ் சீஸ் அப்படிங்கிறத வந்து அங்கே அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. ஸோ யூஎஸ் சீஸோட அதாவது டம்மியான சீஸ் ஷேப்பில் வந்து செய்யப்பட்ட பொருட்களை வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதோடு சேர்ந்து நாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அவங்களோட மொபைல், அதாவது அவங்களோட ப்ரொஃபஷனல் கேமராவில் வந்து நமக்கு ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து யூஎஸ் சீஸை வந்து ஹேஷ்டேக் பண்ணி போஸ்ட் பண்ணும் பொழுது எங்களுக்கு வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுற ஆட்களுக்கு வந்து யூஎஸ் சீஸை வந்து அன்பளிப்பாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த யூஎஸ் சீஸ், அதாவது நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி 2 நாட்களுக்கு பிறகு எனக்கு கிடைக்கப்பெற்ற யூஎஸ் சீஸ் கொண்டு வந்து தரப்பட்ட இந்த பேக் தான் இப்போ என் கையில் இருக்குது. சீஸ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ நிறைய அந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்திருந்தேன், அதை உங்களுக்கு இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன், அதை பாருங்கள். ஸோ இந்த பேக்கை கூட வந்து நல்ல ஒரு வர்த்தான நல்ல ஒரு ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு சைஸில் இந்த பேக்கை செஞ்சுருக்கிறாங்க. உள்ளுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து ஃபாயில் பேப்பரில் வந்து அதை லெமினேட்டிங் பண்ணி செஞ்சுருந்தாங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பேக் இதை வந்து யூஸ் பண்ணாலும். அது தவிர்த்து அமெரிக்கன் எம்பசியில் வந்து எனக்கு ஒரு புக் கொடுத்தாங்க.
அது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. விசிட் த யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அமெரிக்காவில் நாங்கள் படிக்கிறதுக்கும் போகையிலும் அது சம்மந்தமான ஆலோசனைகளையும் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து யுவர் நெக்ஸ்ட் கிரேட் அட்வென்ச்சர் எவைட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் புத்தகம் தான் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அமெரிக்கன் எம்பசியில். ஸோ இது தவிர்த்து இவர்த்த ரெண்டு கப்பு ரொம்ப நேரமாக இருக்குது, என்னென்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து நாம் வாலண்டியராக ஒர்க் பண்ணது வந்து ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவலுக்குள்ள, அதாவது பிதா பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து நிறைய வந்து என்ன சொல்கிற நிறைய ஸ்பான்சர்ஸோட வந்து நிறைய காரியாலயங்கள் வந்து ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கு உள்ளுக்கே வந்து அமைச்சு வச்சுருந்தாங்க. அதில் வந்து கொக்கோ கோலாவும் வந்து ஒருத்தர். கொக்கோ கோலாக்குள்ளே வந்து நாங்கள் அந்த ஷோ அவங்களோட ஸ்பான்சர்ஸோட காரியாலயத்துக்குள்ளே போகும்போது எங்களை வந்து ஒரு வீடியோ பண்ணுவாங்க. அந்த வீடியோவுமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ 360 டிகிரியில் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களோட கேமராவில் எடுத்து ஒரு கியூஆர் கோட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிறவங்களுக்கு வந்து ஒரு குட்டி கிஃப்ட்டு. இது கப்பு கிடையாது, இது வந்து நம்ம கழுத்தில் போட்டுட்டு வச்சுக்கொள்ளையில் ஒரு விசில் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்து ரப்பர் இருக்குது பார்த்தீங்களாண்டா, நல்ல சத்தமாக ஊதக்கூடிய ஒரு விசில். ஸோ இது வந்து நான் அங்கேயே ஒர்க் பண்ணதுனால எனக்கு ரெண்டு வாட்டி போக கிடச்சிச்சு, எனக்கு ரெண்டு விசில் கிடச்சிச்சு. நம்மளோட ஃபேமிலியில் உள்ள பேபிஸுக்கு வந்து இதை கொடுக்கலும். அதே போல் பார்த்தீங்கன்னாடா கத்தார் ஆபேஸுமே வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப்போட ஒஃபிஷியல் பார்ட்னர். ஸோ அவங்களோட காரியாலயமுமே வந்து ஃபேன் ஃபெஸ்டிவலுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே வந்து அவங்க வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதே போல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. நம்மளோட முகத்தில் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற நாட்டோட பெயிண்டிங், அதாவது அந்த கொடியோட பெயிண்டிங்கை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க கத்தார் ஆபேஸால். அதே போன்று நம்மளோட ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும்பொழுது நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் போல் அப்படின்னு சொல்லுவோம். கத்தார் ஆபேஸோட ஸ்ட்ரெஸ் போல் வந்து ஃபுட்பால் ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஃபீஃபா வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த போலை வந்து ஸ்ட்ரெஸ் போல் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து வந்து ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு போல் இது. இதை வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணாட்டியும் நம்மளோட ஷோ கேஸில் வந்து இதை வைக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாட்டி கத்தார் ஆபீஸுக்கு போன நேரம் எனக்கு வந்து இது கிடைச்சிச்சு ரெண்டு கிஃப்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நெக் பிலோன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ட்ராவல் பண்ணும்பொழுது நாங்கள் கழுத்தில் வந்து ஒரு பிலோவை வச்சுட்டு போவோம் ஷீட்டில் உட்காரும்பொழுது வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நெக் பிலோ பட் ஏர், இது வந்து உள்ள கொட்டன் கிடையாது, இது வந்து ஒரு ஏர், நம்ம காற்றை ஃபில் பண்ணி வந்து நம்மளோட ஒரு கவரில் போட்டு வச்சுருக்குறாங்க. அதுலேயுமே வந்து கத்தார் ஏர்வேஸ் ஃபீஃபா கத்தார் அப்படின்னு ரைட் பொறிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏர் பலூன் தான். ஸோ காற்றை ஃபில் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் வந்து அதை எங்களுக்கு நெக்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அதையுமே வந்து இலவசமாக கொடுக்குறாங்க கத்தார் ஏர்வேஸ். இது மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்டுகள் வந்து ஃபீஃபா நடக்கிற நேரம் வந்து நிறைய இடங்களில் எம்பசிகளில் அதே போல் ஒஃபிஷியல் பார்ட்னர்ஸோட ஸ்டோரில் வந்து அன்பளிப்பாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதை பெற்றுக்கொண்டே இருந்தாங்க. டெய்லி தினம்தோறும் வருகை தருபவர்களுக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அதே போல் கத்தார் ஏர்வேஸோட நேம் டேக் கூட கொடுத்துருந்தாங்க நமக்கு கொரியன் எம்பசியில் கிடைச்ச மாதிரி. அதே போல் இந்த கையில் ஒரு பேண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஹையுண்டாய். இந்த முறை வந்து ஃபீஃபாவுக்கு வந்து ஒஃபிஷியல்ஸ் பார்ட்னராக இருந்ததில் இன்னொரு ஆள் வந்து ஹையுண்டாய், அதாவது வெஹிக்கிள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அவங்களோட ஷோரூம் வந்து கத்தார் அதாவது ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவலில் வந்து ஷோரூம் வச்சுருந்தாங்க, கியா ஷோரூம் வச்சுருந்தாங்க கியா கார்ஸோட. ஸோ ஹையுண்டாயோட ஷோரூமில் வந்து இந்த இதை வந்து இந்த அதாவது கையில் போடக்கூடிய இந்த பட்டி, அதாவது இது என்ன சொல்கிறது ஒரு பேண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இந்த பேண்டை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான குட்டி குட்டி கிஃப்ட் கிடச்சிருக்கு. ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவலோட கிஃப்ட்டு, அதே போல் வாலண்டியர்ஸுக்கு கொடுத்த கிஃப்ட்டு, எல்லாத்தையுமே வந்து நாம் இப்போ பார்த்துட்டோம். ஸோ இதுதான் நமக்கு ஃபீஃபாவில் கிடைச்சிருக்கிற அன்பளிப்பு பொருட்கள். அது தவிர்த்து நல்ல ஒரு அனுபவம், உலக நாட்டோட அதாவது உலகத்தில் உள்ள ஏராளமான நாட்டு மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு, அவங்களோட பேசக்கூடியது பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அது ஒரு சிறந்த அனுபவம். இது மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய காலங்களில் இடம்பெறக்கூடிய ஃபீஃபா சுற்றுப்போட்டிகளில் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸாக, வேறு நாட்களில் நடக்கக்கூடிய ஃபுட்பால் போட்டியில் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸாக கலந்து கொள்கிறதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கலாம் சில வேளை. ஸோ அது ஒரு வாய்ப்பு.
அடுத்தது வந்து அனுபவம், அடுத்தது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இரண்டு சர்டிஃபிகேட், அது தவிர்த்து இந்த சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் இதுகள் தான் வந்து வாலண்டியர்ஸுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது. தவிர்த்து வாலண்டியர்ஸுக்கு வந்து எந்தவித ஊதியமோ பணமோ கிடையாது அப்படிங்கிறது மறுபடியும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதோட இந்த வீடியோவை நாம் நிறைவு பெற்றுக்கொள்வோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு லைக்கை போடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் அன்பின் முகமது ஃபஸ்லின். பபாய்.